திமுகவை இதுவரை அந்த சவுக்கு சங்கருங்கிறவரு இந்த அளவுக்கு மோசமா பேசினதில்லை, அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு. ஆமா, காரணம் என்னன்னா தமிழ்நாடு திரை உலகம் முழுக்க முழுக்க திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி அந்த சவுக்கு சங்கருங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஏற்கனவே முதல்ல 2006-2011 இந்த பிரச்சனை அங்கே இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஜெயலலிதாவே வந்து பிரச்சாரங்கள்லாம் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா திரை உலகத்தை உங்ககிட்ட மீட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த காலம் 2006-2011 அந்த அம்மா தேர்தல் வாக்குறுதெல்லாம் கொடுத்து அதே மாதிரி அவங்க வந்ததுக்கு பிறகு இப்போ ஒரு 10 வருஷமா அந்த திமுக சம்பந்தப்பட்ட ஆளுகளுடைய பிடியிலிருந்து அந்த திரை உலகம் விடுதலையாகி இருந்துச்சு. இப்போ நம்ம மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இப்போ 6 மாதம் திரை உலகம் வந்து அவங்க கைக்குள்ளே போயிட்டு திமுக நபர்களுடைய கைக்குள்ளே போயிட்டு. இது எதிர்பார்த்தது தான், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எனி தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க பிடியை தவிர வேறு யாருடைய பிடிக்குள்ளேயும் வராது. திரை உலகம் மட்டுமல்ல, இன்றைக்கி எல்லாம் அந்த பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் ஆரம்பிக்க போகிறாங்களாம், எவ்வளவோ தொழில்கள் இருக்குது. எல்லா தொழிலுமே நீங்கள் எவ்வளோ பெரிய தொழில் பண்ணாலும் சரி, ஏதாவது கார்பரேட்டு கம்பெனியை தவிர மீது எந்த தொழில் எவன் கொஞ்சம் பெருசாக பண்ணாலும் சரி அதனுடைய பிடிமானம் அவங்க கைக்குள்ளே தான் இருக்கும். இது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இதை இன்னைக்கு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறாரு, சினிஃபீல்டே முழுத்த உங்கள் கைக்குள்ளே போயிட்டுனு. இதை எதிர்பார்த்தது தான், ஏற்கனவே தெரிஞ்சக்காது தானே. இப்போ அங்கே இருக்கிறவங்க என்னச்சியே புலப்பு ஓட்டன் பண்ணியில் அந்த சினிஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க வாயை திறந்து பேசுறதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் இவங்களுக்கு திமுக அரசாங்கத்துக்கு ஜாலராக போடுறவங்க அவங்க கதையை ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்க. எதுக்கிறவங்க இனி இவங்க அரசாங்கம் இருக்கும் வரல ஒழுங்கான படங்களை எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ண முடியாது. நன்றி.